ஹாய், வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். நம்ம இன்னைக்கு ஒரு வேற ஒரு பேக்ட்ராப்லேருந்து பேசுகிறோம், ஜஸ்ட் ஃபார் அ சேஞ்ச். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்த தலைப்பு அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் ஆர் சூடோ சயின்ஸ், பேரநார்மல், எல்லாத்துக்கு கீழேயும் வரக்கூடிய தலைப்பு. நீ என்ன மெஜாரிட்டி ஹெட்டிங் இல்லை மெஜாரிட்டி டாபிக்ஸ் நீ பேசுறது இப்படி தான் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சேனலுடைய ஸ்பெஷாலிட்டியாக என்ன இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதை தான் நான் பேசுகிறேன். லைக் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை, உலகளாவிய அளவில் ட்ரெண்டாகிற விஷயங்களை நம்ம பேசுறது இல்லை. லெஸ் பாப்புலரான ஆனால் வைட்டலான சில இன்ஃபர்மேஷன்ஸ் வெவ்வேறு டொமைன்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல ஹாலுசினேஷன்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இது ஒரு மெடிசன் சம்மந்தப்பட்ட, சைக்கியாட்ரி உளவியல் சம்மந்தப்பட்ட ஒரு டயக்னோசிஸ். தமிழில் இதுக்கு நல்ல ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, உருவெளி தோற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ரெண்டு வகைப்படுத்தலாம் டாக்டர்ஸினுடைய டெஃபினேஷன் படி, விஷுவல் ஹாலுசினேஷன் அண்ட் ஆடிட்ரி ஹாலுசினேஷன். நம்ம எல்லாருக்குமே இதுக்கு மீனிங் தெரியும். விஷுவல் ஹாலுசினேஷன்னா இல்லாத ஒரு பொருள் நம்ம கண் முன்னாடி தெரியுது, இல்லை நம்ம பக்கத்தில் நிற்குது, இப்படிலாம் இருக்குன்னா அது விஷுவல் ஹாலுசினேஷன். வேறஸ் இல்லாத ஒரு ஆள், இல்லை அங்கே யாருமே இல்லாத ஒரு நிசப்தத்திலிருந்து ஒரு அசரீரி நம்ம குரலில் நமக்கு மட்டும் கேட்குது, நம்மளுடைய மூளையில் நம்மளுடைய காதுகளில் கேட்குது, அப்படின்னா இட் இஸ் ஆடிட்ரி ஹாலுசினேஷன். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது ஒரு விதமான சைக்காசிஸினுடைய ஒரு வெளிப்பாடு, மனநோய் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பட் எப்போவுமே சயின்ஸுக்கு வந்து எவிடன்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத பல மர்மங்கள் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் கேஸை தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் பேசுகிறதுக்கு. ஸோ முதல்ல இதனுடைய சோர்ஸை சொல்லிடுறேன். பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் பிஎம்ஜே அப்படிங்கிற ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம இதை பார்க்க முடிஞ்சுது வயா கூகுள் ஸ்காலர். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த டயக்னோசிஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஹாலுசினேஷன் சம்மந்தப்பட்டதுன்னு மட்டும் கிடையாது, அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கான வியாதியை கண்டுபிடிச்சு கொடுத்ததே அவங்களுடைய மூளைக்கு உள்ள ஒழிச்ச அந்த குரல் தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு திடீர்னு இப்போ ஒரு நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு, அம்மாவோ அப்பாவோ நம்ம குழந்தைங்களோ நம்மளுடைய ஸ்பௌஸோ இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம பக்கத்தில் நிற்கிற மாதிரி, அவங்க அவங்களுடைய உருவம் தெரிகிற மாதிரி, அவங்களுடைய குரல் கேட்குற மாதிரி இருக்கிறது எல்லாமே எல்லாருக்குமே நார்மல் தான் கொஞ்ச நாள் வரைக்கும். வேறஸ் அதுவே ஒரு மனநோயாக மாறி அவங்க இருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்கன்னா அது ஹாலுசினேஷன், அது ஒரு டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த இதில் ஸ்டோரியே வேறு. இதில் என்ன அப்படின்னா, இந்த லேடி, ஒரு பர்டிகுலர் லேடி, அவங்க பேரை மறைச்சிட்டு ஏபி அப்படின்னு டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளும் ஏபி அப்படின்னே பேசலாம். இந்த ஏபி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் லேடி பிரிட்டன், அதாவது யூகேல இருந்த வாழ்ந்துட்டு இருந்த ஒரு விமன். ஸோ இவங்க வந்து ஒரு ப்ராப்பர் ஹோம் மேக்கர், 1960ஸில் யூகேல வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பேக்ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு க்ரானிக்காக எந்த பிரச்சனையுமே இல்லை. சில பேருக்கு டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வந்து க்ரானிக்காகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட எந்த ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸும் இல்லாத, அதர்வைஸ் மெடிக்கலி கிளியர் ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு பின்னணியில், ஒரு பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கொண்ட ஒரு விமனாக அவங்க இருந்திருக்காங்க. நான் சொல்கிறது புரியும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி இருந்துட்டு இருந்த பட்சத்தில் 1984 இந்த விமனுக்கு முதல் முறையாக அவங்க மூளைக்குள்ள ஒரு குரல் கேட்குது. எஸ் நம்ம முதல்ல சொன்ன ஹாலுசினேஷன். பட் இவங்களுக்கு எந்த காரணமும் இல்லை, அவங்களுடைய லவ்வபிள் பர்சன்ஸ் யாரும் சாகலை, அவங்க எந்த ட்ரக்கும் எடுக்கலை. சில டைம் ட்ரக்குனால கூட இன்டியூஸ் ஆகி இந்த மாதிரி ஹாலுசினேஷன் வரலாம். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் கிடையாது, அவங்க எந்த ட்ரக்கும் எடுக்கலை, அவங்களுடைய பிலவர்ட் ஒன்ஸ் யாரும் இறக்கலை, ஆனாலும் ஒரு குரல் கேட்குது. அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வேற ஒரு பர்சனாக அந்த குரல் அவங்களுக்கு கேட்குது. என்ன சொல்லுது அது வந்து, முதல்ல எடுத்தோன்னே அந்த குரல் வந்து பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது அந்த குரலினுடைய முதல் விஷயம். டோன்ட் பி அஃப்ரைட், நான் வந்து உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன், இல்லை நான் வந்து உங்களுக்கு உதவி செய்ய தான் நான் பேசுகிறேன். உங்கள் மூளைக்குள்ளேருந்து நான், உங்கள் மண்டைக்குள்ளேருந்து நான் பேசும்போது உங்களுக்கு பயமாக இருக்கும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது, நான் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய வெல்பீயிங்க்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக கண்டினியூ ஆன செஷன்ஸில், செஷன்ஸ்ன்னு நான் இங்கே சொல்கிறது ஒவ்வொரு ஆட்டம் அந்த குரல் கேட்கறது தான் சொல்கிறேன். ஸோ ஃபர்தராக கண்டினியூ ஆன செஷன்ஸில் அந்த குரல் ரொம்ப கிளியராக, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணோம், ஒரு சில்ட்ரன்ஸ், அவங்க அந்த பெண்மணி வசிக்கக்கூடிய, இந்த லேடி வசிக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த லேடிக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்திடுச்சு. ஷீ தாட் தட் ஷீ ஹஸ் கோன் மேட், அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டுட்டோம்னு நினச்சி அவங்களுடைய ப்ரைமரி கேர் ஃபிசிஷியன், இப்போ நம்ம ஊரில் ஃபேமிலி டாக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த, இப்போ நான் சொன்ன இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ண நியூராலஜிஸ்டான ஆசோனி அப்படிங்கிற ஒரு நியூரோ சயின்டிஸ்டை இல்லை நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாக்டர் தான் இந்த பேஷண்ட்டை அதுக்கப்புறம் ஃபர்தராக ஹேண்டில் பண்ணுறாரு.
இன் வேரியஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் பல்வேறு மாதங்களில் க்ரானிக்காக அவங்களுக்கு இந்த இது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இந்த சிம்டம் இருந்திருக்கு. ஸோ இந்த சிம்டம்லேருந்து அவங்க விடுபடுறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் மெடிக்கேஷன் நிறைய எடுத்திருக்காங்க. பட் முதல்ல அந்த குரல் சொன்ன மாதிரி நான் உதவி செய்ய தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற இன்டென்ஷனோட தான் தொடர்ச்சியாக அதனுடைய பேச்சுகள் இருந்திருக்கு. அந்த மெடிக்கேஷன்ஸ்லாம் எடுத்து இனிஷியலாக அந்த டாக்டர் அசனோயியோட ட்ரீட்மெண்ட்டில் மெடிக்கேஷன்ஸ் எடுத்து 2 வாரங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த குரலினுடைய தாக்கமே இல்லாமல் தான் இருந்திருக்கு. 2 வாரங்கள் கழித்து மீண்டும் அந்த குரல் அந்த பெண்மணிக்கு கேட்டிருக்கு. ஸோ மெடிக்கேஷன் அப்பார்ட் ஃப்ரம் மெடிக்கேஷன் அந்த குரல் வந்து கேட்டிருக்கு. ஆனால் இந்த முறை இன்னும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயங்களை செய்ய சொல்லுது. ஒரு பர்டிகுலர் இமேஜிங் சென்டர், அதாவது நம்ம ஊரில் ஸ்கேன் சென்டர்னு சொல்கிறோம், ஒரு அதே லண்டனில் இருக்கக்கூடிய நியர்பை இமேஜிங் சென்டர் ஒரு பேரை சொல்லி இங்கே போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பத்திரிகைகள்லையும் மீடியாக்கள்லையும் மிகப்பெரிய பரபரப்பாக டிபேட்டபிளான விஷயமாக மாறிட்டுருக்கு. பேரலி நான் சொல்கிறது எல்லாமே 1984 நடந்திருக்கு, 1984. ஸோ நீங்களும் இதை கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, அந்த குரல் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் பல டிஸ்கஷன்ஸுக்கு அப்புறமா பல டிபேட்ஸ்க்கு அப்புறமா அட்லீஸ்ட் அது என்ன இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காகவாது அது சொன்ன மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணுவோம், அந்த விமனுக்கு ஒரு சிடி ஸ்கேன் பண்ணுவோம். அதாவது அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, ஹெட் சிடி எடுக்க சொல்லுது. பிரெயினில் ஏதாவது அப்னார்மாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா எடுக்கக்கூடியது ஹெட் சிடி, கம்ப்யூட்டரைஸ்ட் டோமோகிராஃபி, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த ஹெட் சிடி எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த லேடிக்கு பிரெயினில் பிரெயின் ஸ்டெம், மூளைத்தண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு டியூமர், ஒரு கேன்சர். இதுக்காக தான் அந்த குரல் அவங்கள அலர்ட் பண்ணியிருக்கு. ஸோ 1984 மேலே இதை டயக்னோஸ் பண்ண உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் செய்யப்பட்டு அந்த விமன் சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்க இருக்காங்க உயிரோடு அப்படிங்கிறத ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் சொல்கிறது நம்ப முடியாமல் தான் இருக்கும். எப்போவுமே மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அமானுஷத்தை நம்புறது கிடையாது, மர்மத்தை நம்புறது கிடையாது. பொதுவாகவே சயின்ஸை நம்புறவங்களுக்கு யாருக்குமே இன்க்ளூடிங் ஆர் செல்ஃப் நம்ம நம்புறது கிடையாது. ஆனால் நம்மளுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள்னு நம்ம அப்பப்போ நம்ம பேசிட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. இன்னொன்று அந்த அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த மெனிஞ்சியோமா, அந்த கேன் மெனிஞ்சியோமாங்கிறது ஒரு வகையான கேன்சர், மூளையினுடைய லேயருக்கு பேர் மெனிஞ்சஸ். ஸோ அதில் வரக்கூடிய கேன்சருக்கு பேர் மெனிஞ்சியோமா. ஸோ அந்த மெனிஞ்சியோமா மறைஞ்ச அப்புறமா ஆப்ரேட் பண்ணி அந்த கட்டியை ரிமூவ் பண்ண அப்புறமா அந்த குரல் ஒரே ஒரு முறை மட்டும் உரிச்சிருக்கு. அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வி ஆர் ஸோ ஹாப்பி, வி ஆர் ஸோ ப்ளீஸ்டு டு சேவ் யூ, டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்கள், இது ஒரு நான் சொல்கிறது ஒரு கதை கேட்குற மாதிரி இருக்கலாம், ஒரு காமிக்ஸில் வர மாதிரி இருக்கலாம், நம்ப முடியாத. ஏன்னா நம்ம மதம் சார்ந்த விஷயங்களே பல அசரீரி, வானத்துலேருந்து அசரீரி கேட்டுச்சு அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். மெடிக்கல் ஃபீல்டுன்னு வரும்போது ஹாலுசினேஷன்ஸ் ரொம்ப காமன் தான். ஆனால் எப்படி பொதுவாக வரும் அப்படின்னா, அவன் சார்ந்த இல்லை யாரையாவது ஒருத்தர் அந்த பேஷண்ட் வந்து தாக்கியிருப்பான். ஏன் என்னன்னு கேட்கும்போது, எனக்கு வந்து வானத்துலேருந்து ஒரு குரல் கேட்டது, என்னுடைய குழந்தைய கொல்ல சொல்லிச்சு, என்னுடைய மனைவியை கொல்ல சொல்லிச்சுன்னு அப்படி அவனுக்கு செல்ஃப் டேமேஜே பண்ணிப்பில், தன்னைத்தானே செல்ஃப் த்ரெட்டாக இருப்பான். இதுதான் யூஸ்வலாக நடக்கிறது. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஹாலுசினேஷன் ஒரு உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மெடிக்கல் எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கிரிப்ஷன் இல்லை. அதுதான் வந்து ஒரு நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். இதுக்கு சிமிலரான கேசஸ் இருந்திருக்கு ஹிஸ்ட்ரியில், மெடிக்கல் லிட்ரேச்சரில். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கேஸ் இது வரைக்கும் வந்ததும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் வந்ததும் இல்லை அப்படிங்கிறதா நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது ரொம்ப ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தாலும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எ டிஃபிகல்ட் கேஸ் இல்லைனா ஹாலுசினேஷன் பேஸ்ட் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு மருத்துவ உபகரணத்தையும் பயன்படுத்தாமல் நம்ம வந்து கணிப்பின் பேரில், ப்ரெடிக்ஷன் பேரில் நம்ம வந்து ஒரு டிசீஸை நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஊரில் மருத்துவச்சு நம்மளுடைய 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடியெல்லாம் பெரிய ஸ்கேன் சென்டர்ஸ்லாம் இங்கே கிடையாது. பட் ஆனாலுமே அவங்க வந்து துல்லியமாக அதை கண்டறிஞ்சு அதுக்கான மெடிசன்ஸை எடுத்து தான் அவங்க சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு வகை அப்படின்னும்போது, இந்த டிபேட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த கேஸை பற்றின டிபேட் அந்த நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் மீடியாஸில் வரும்போது அவங்க பகிர்ந்துக்கிட்ட செய்திகள் என்ன அப்படின்னா, இதுக்கு 3 விஷயம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் 3வது விஷயம் தான் இந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண டாக்டர் ஓரளவு ஒத்துக்கக்கூடிய விஷயம். முதல் விஷயம், அந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறதே பொய், அந்த விமன் அட்டென்ஷன் சீக்கிங்காக இதை பண்ணியிருப்பாங்க. ஒரு அவங்களுக்கு பெயின் இருந்திருக்கலாம், மூளை தண்டில் அவங்களுக்கு இந்த பிரெயினுடைய பிரெயின் ஸ்டெம்னு சொல்லக்கூடிய அந்த ரீஜனில் வலி இருந்திருக்கலாம். அதனால் அவங்க வந்து ஒரு ஸ்கேன் சென்டராக ஸ்பெசிஃபிக்காக அவங்களே சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு சாராருடைய கருத்து. ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள் இதை நம்ம தானே மாட்டாங்க, நம்மளாக இருந்தாலும் முதலாக தானே சொல்லுவோம், கதை விடுறாங்கப்பா அப்படின்னு. அடுத்து 2வது,
அந்த விமனுடைய அபரிவிதமான நாலேஜ் அவங்களுக்கே தெரியாமல் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பர்டிகுலர் டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் பற்றின நாலேஜ் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பிரெயினில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது, இது வந்து ரொம்பவே நெக்லிஜிபிளான ஒரு தியரி தான், ஃபேக்ட் தான். மூணாவது, அந்த டாக்டர் அக்செப்ட் பண்ணுறது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ், நியூரான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நினைவுகள் அந்த நினைவு நெட்ஒர்க்கை, மெமரி நெட்ஒர்க்கை உருவாக்குற ஒரு விஷயம். இப்போ நான் புதுசாக ஒருத்தரை பார்க்குறேன் அப்படின்னா அவரை பற்றின ஒரு நியூரான் எனக்கு ஒரு புது ஜங்ஷன் ஃபார்ம் ஆகி ஒரு நினைவாக எனக்கு இருக்கும். ஸோ அந்த நியூரான்ஸ் தன்னுடைய மூளையினுடைய செயல்பாட்டினாலேயே வேற ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி பேசி தன்னை பற்றின ஒரு அவேர்னஸ், அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குது அப்படிங்கிறது அந்த பேஷண்ட்டு தன்னைத்தான் அவங்களே தான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது இந்த டாக்டருடைய வாதம். ஆனால் அதுக்கும் ப்ரூஃப் கிடையாது, எதுக்குமே இந்த மூணு ஃபேக்ட்ஸுக்குமே இப்படி தான் அப்படின்னு நம்ம டெர்மினேட் பண்ணதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா எனக்கு பட்டது. யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை இல்லை இந்த பேப்பரை யூஸ் பண்ணி, இந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ஒரு தியரி கொண்டு வரீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க இல்லை பேராமெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, சைக்காசிஸ் சைக்கியாட்ரி ஓரியன்டாக ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சிமிலர் அமானுஷ்யம், மர்மம் அண்ட் அட் த சேம் டைம் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம சேனலில் எப்போவுமே இடம்பெறும். சிமிலர் வீடியோஸ் வேணும்னா கிருஷ்ணராஜ் இன்ஃபர்மேட்டிவ் கூகுள் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.